ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு பிஜிடாடின். இப்போ நம்ம என்ன பார்க்க போனா மல்டிவர்ஸ் ஆஃப் மேடர். ஸோ இந்த படத்தில் நம்ம டாக்டர் செஞ்சு ஒரு மிகப்பெரிய மல்டிவர்ஸ் லெவலில் வர ஒரு ட்ரெட்டை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. மெயின் பிளாட்டே இதுதான். ஸோ நான் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிருந்தோம்னா, இந்த பிரச்சனை தான் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம்னா, இது வரைக்கும் நம்ம எம்சியூவில் நிறைய தடவை டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ரியாலிட்டியை பிரேக் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஸ்பைடர்மேன் நோய் உங்களோட பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணனால தான், அதாவது எம்சியில் இருக்க எல்லா கேரக்டரும் சேர்ந்து தப்பு பண்ணனால தான் நடந்துச்சு அப்படின்னு நினச்சா அது கிடையாது. வெல் அதுவும் தான், பட் அதோட சேர்த்து முக்கியமான காரணமாக இருக்க போது நம்ம டாக்டர் செஞ்சுனா அஃப்கோர்ஸ் ஸ்பைடர்மேன் நோவேம்ல எப்படி அவர் தப்பா ஸ்பெல் போட்டு அவர் ஸ்பைடர்மேனுக்கு ஆடு தள்ளிவிடு மாதிரி அஞ்சு வில்லனை ஃப்ரீயா இறக்கி விட்டுருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லயும் அவரோட ஒரு ஸ்பெல் தப்பா போனனால இந்த மல்டிவர்ஸ் பிரச்சனை தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் இதனா எதிரடா சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சினாப்சிஸ்ல, அதாவது நம்ம மார்வலோட அபிஷியல் ஜாப்பனீஸ் பேஜ்ல இந்த சினாப்சிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த படத்தோட ஒரு மேலோட்டமான கதை. ஸோ இது அபிஷியல் தான், அதனால கண்டிப்பா இதை நம்பலாம். அந்த சினாப்சிஸ்ல அவெஞ்சர்ஸ் பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க, அயன்மேனை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க, கேப்டன் அமெரிக்காவை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஓட எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனல்ல வரும். ஆஃப் கோர்ஸ் எம்சியூ அண்ட் டிசியூ தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கேன், அங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எம்சியூக்கு வில்லன்ஸ் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து ஜம்ப் பண்ணி தான் வரது கிடையாது. அதே எம்சியூல இருக்க டாக்டர் செஞ்ச அந்த மாதிரியான சூப்பர் ஹீரோ சொல்லியா தான் வருது. அதுக்கான மிகப்பெரிய ப்ரூஃப் தான் இது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது சினாப்சிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டாக்டர் செஞ்ச அந்த டைம் ஸ்டெபிலிட்டியை பாதிக்குதுல, தங்க ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல பார்த்தோம்ல அதே ஸ்பெல் தான். ஸோ அதே ஸ்பெல் தான், அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெல் போட்டதும் ஒரு தடை செய்யப்பட்ட ஸ்பெல், அந்த ஸ்பெல்ல போடவே கூடாதுன்னு எழுதி வச்சிருக்காங்க. பட் இல்லாம ஸ்பைடர்மேன் நோ ஹோம்ல போட்டிருக்கல, ஸோ அதனால தான் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்குங்கிறத சிம்பாலிக்கா எடுத்து விட்டுருக்காங்க. பட் மேபி ஸ்பைடர்மேன் நோ ஹோம்க்கு அப்புறம் மறுபடியுமே அந்த ஸ்பெல்ல ஃபார்பிடன் ஸ்பெல்ங்கிற ஒரு இன்னொரு ஸ்பெல்ல மறுபடியுமே நம்ம டாக்டர் செஞ்சு டைம் ஸ்டெபிலிட்டியை பாதிக்கிற மாதிரி போட்டிருக்கலாம். ஸோ அதனால மறுபடியுமே நிறைய பிரச்சனை வந்திருக்கா மல்டிவர்ஸ் லெவல்ல. ஸோ அதனால மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த சினாப்சிஸ்ல ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்டிவர்ஸ் சாதாரண மல்டிவர்ஸ் சொல்லிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டோர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டோரோட பேரு மிஸ்டீரியஸ் மேட்னஸ்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது புரியாத பைத்திய கரதனம். அவ்வளவு பெரிய பேர் உள்ள அந்த டோரை ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த டோர் என்னன்னா அதான் மல்டிவர்ஸ், டோருக்கும் பின்னாடி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த டோர் ஓபன் ஆகிறதுக்கானுமே நம்ம டாக்டர் செஞ்சுதான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்படி நம்ம டாக்டர் செஞ்சோட அந்த ஸ்பெல் தப்பா போனனால அந்த யூனிவர்ஸ் இருக்க, அதாவது அங்க இருக்க எல்லா இடத்துலயுமே இடங்கள் மாற ஆரம்பிக்குது. அதை நம்ம ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஷாட்ல பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி எல்லா இடமும் மாற ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இதை தான் ஈவில் ஸ்ட்ரேஞ்சுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. Things just got out of hand. இந்த டைலாக் வழியா, இந்த டைலாக்குக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாமே கையை மீறி போயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டாக்டர் செஞ்சு தப்பா போட்ட ஸ்பெல்னால தான் இதுவும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை தான் கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த சினாப்சிஸ்ல ஒன்னத்தை ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இங்க நம்ம மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல பார்க்க போற எல்லா பிரச்சனைக்கு காரணம், மூல காரணமா இருக்கிறது நம்ம டாக்டர் செஞ்சு தான். அது மட்டும் இல்லாம அவர் போட்ட ஸ்பெல் தான் அது, தடை செய்யப்பட்ட ஸ்பெல், அதை போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு காட்மண்டுல எழுதி வச்சிருக்காங்க. இருந்தாலுமே நம்ம டாக்டர் செஞ்சு போட்டிருக்காரு. அந்த ஸ்பைடர்மேன் நோய் உங்களை போட்டால அந்த ஸ்பெல்லை தான் மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி மறுபடியுமே அவர் வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்ல போட்டுக்கலாம். ஸோ அதை படத்தில் கிளியரன் கட்டாக சொல்லிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாதிரி ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அவரோட ஃப்ரெண்டான வாங்கியும் அப்புறம் ஸ்கார்லெட் விச் அவ்வளோதாங்க வேண்டாம். ஸோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நம்ம டாக்டர் செஞ்சு கிளம்புறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சினாப்சிஸ்ல இன்னொருத்தையுமே முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன, இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருக்க போகிறது ஈவில் ஸ்ட்ரெஞ்சா. இந்த மாதிரி வர பிரச்சனைக்கு முக்காவாசி காரணமாக இருக்கிறது ஈவில் ஸ்ட்ரெஞ்ச் தானா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெல் இதை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் வச்சிருக்காங்க. ஏன் டைவெர்ட் பண்ணணும், இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்க போது கண்டிப்பாக வாண்டாதான். ஏன்னா அவங்க அவங்களோட குழந்தையை தேடி போகிறனால தான் மிகப்பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. ஸோ அதை தடுக்க போகிறனால தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரெஞ்சை எதிர்த்து நிற்பாங்க. ஒரு மிகப்பெரிய இருக்குறாங்க நினைக்கிறேன்.
சினாப்சிஸ்ல ஒண்ணுமே சொல்லல. பட் அமெரிக்கா ஜாவிஸ் இந்த படத்துல ஒரு கீ ரோல் அடிக்க போறாங்க. இதுக்குன்னா முன்னாடி இன்னொரு டீம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அயன் மேன் அண்ட் கேப்டன் அமெரிக்கா. இவங்க ரெண்டு பேருமே என் கேம் வழியா அவங்க ஒரு ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம அயன்மேன் செத்து போயிருப்பாரு, ஸோ அதுவே ஒரு ரெஸ்டின் பீஸ் தான். அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு வயசாயிடும், அவருமே ரெஸ்ட்டுக்கு போயிருப்பாரு. ஸோ இதனால இப்போதைக்கு அவெஞ்சர்ஸுக்கு லீடராக இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டேஞ்ச், அதாவது டாக்டர் ஸ்டேஞ்சை தான் சொல்கிறேன். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அயன்மேன் கிடையாது, அப்புறம் கேப்டன் அமெரிக்காவும் கிடையாது. இப்போதைக்கு ஓரளவுக்கு சூப்பரான பவர்ஸும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல வயசும், கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல வயசும் இருக்குது நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு தான். ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க தான் ஒரு அவெஞ்சர் லெவல் லீடராக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மேபி இது பொய்யா கூட இருக்கலாம். இந்த மாதிரி டாக்டர் செஞ்சு அவெஞ்சர்ஸோட லீடர்னு சொன்னா ஒரு மார்க்கெட்டிங் பண்ண மாதிரி இருக்கும்ல, எல்லாரும் பாப்பாங்க அவெஞ்சர்ஸோட லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா போய் பார்க்கவங்க படத்தை. சோ சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக இந்த மாதிரி விஷயத்த கூட சொல்லி இருக்கலாம் அவங்க. ஏன்னா இது நம்ம அமெரிக்கா சைடு, அதாவது மார்வல் அமெரிக்கா சைட்ல இருந்து வரல, மார்வல் ஜப்பான் சைட்ல இருந்து வந்து. சோ ஜப்பானீஸ்ல எது வேணா பண்ணுவாங்க மார்க்கெட்டிங்காக, அதனால தான் சொல்றேன். பட் சினாப்சிஸ்னா உண்மைதான், இது வேணா பொய்யா இருக்கலாம். அந்த மாதிரி இந்த சினாப்சிஸ்ல ஸ்ட்ரைட்டா உனது சொல்றாங்க, இங்க நடக்கிற தப்புக்கு முக்காசிக்கு ஆனா நம்ம டாக்டர் செஞ்சு தானே, அதுக்கப்புறம் ஈவு செஞ்சு தான் மெயின் வில்லனா இருக்க போறான் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த சினாப்சிஸ்ல கண்டிப்பா நிறைய விஷயம் நம்ம டைவர்ட் பண்றதுக்காக தான் வச்சிருக்காங்க, ஆனா சில விஷயங்கள் உண்மையாவும் இருக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி படம் வரும்போது தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் சினாப்சிஸ்லோட கடைசியில என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம சாம் ரேமி இருக்கல, சோ அவர் இந்த படத்துல நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்காரு, உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்ஸும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதுல எந்த அளவுக்கு விஷுவல்ஸ் தாறுமாறு பண்ணிருப்பாங்கன்னு. சோ அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இதுல இருக்க போது, பட் கொஞ்சம் டார்க்கா இருக்க போது, ஏன்னா இதுவே ஒரு ஸ்கேரி மூவி தான், ஹாரர் படமா இருக்க போறதுனால கொஞ்சம் டார்க்கா இருக்க போது, பட் விஷுவல்ஸ்னா தாறு மாறா இருக்க போது. வேலி உங்க சொல்றேன்னா பார்த்தா இன்னும் நம்ம ஹைப் என்ன ஏத்திட்டே போங்க போட இருக்கு. சரி, அதுக்கப்புறம் புதுசா ஒரு மல்டிபிள்ஸ் ஆஃப் மேனஸ்ல இருந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டாக்டர் செஞ்சோட லுக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு ரியல் மாதிரி தான் இருக்கு, அஃபிஷியல் தானே சொல்றாங்க, பட் இப்போதைக்கு யாரும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் அஃபிஷியல்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட லுக்கை பாருங்க, அதாவது அந்த போட்டோட லுக்கை பாருங்க, நம்ம டாக்டர் செஞ்சோட புது லுக்கை காமிச்சிருக்காங்க. ஐயா ஃபகமோட்டோ கூட புது இடத்துல தான் இருக்கு, பட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடனே நான் தாண்டா வில்லனுங்கிற மாதிரி முறைக்கிறாரு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த சாய்பாபா சிம்பிள் இருக்கு, பட் அஃப்கோர்ஸ் அந்த ஹேண்டுமே கிராபிக்ஸ் தான் பண்ணிருக்காங்க, ஃபுல்லா அனிமேஷன் தான். பட் இது இப்போதைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லுக் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்க்கு மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல. ஸோ ரியலா தான் இருக்கு, கண்டிப்பா எனக்கு செஞ்சு அஃபிஷியலா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, ஆக மொத்தம் இந்த சினாப்சிஸ் சரியா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம மார்வலோட, அதாவது ஸ்பைடர்வர்ஸ் அதை விட்டு தள்ளுங்க, நம்ம மார்வல் எம்சியூல இந்த படம் அடுத்த ஒரு மிகப்பெரிய ஈவெண்டா இருக்க போது, அவெஞ்சர்ஸ் இன்கமுக்கு அப்புறம் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுல நமக்கு மல்டிவர்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன நடக்கும், எப்படி எப்படிதான் போவோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மல்டிவர்ஸ்ல என்னென்ன மேட்னஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லிடுவாங்க. சோ அதனால இந்த படம் எம்சியூக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான படம். அது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து வர மல்டிவர்ஸ் மூவிஸ்னா கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் மூவிஸா தான் இருக்கும், சீக்ரெட் வார்ஸ் அந்த மாதிரி. சோ அதுக்கு ஒரு லீடு கொடுக்குற மாதிரி இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் நம்ம கேங் த கான்கரர் காமிக்க போறாங்கன்னா. இந்த மாதிரி இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் மார்வலுக்கு, மார்வல் ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்க போய் பார்த்துதான், பட் இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு. கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்க நினைக்கிறீங்க இந்த படத்தை பத்தி, அப்புறம் இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கூட கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த சினாப்சிஸ்ல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெல் எனக்கு கண்டிப்பா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் எல்லாமே காரணம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பண்ணதுக்கு தான் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த படம் தான் எனக்கு பிடிச்சிச்சு. ஸோ உங்களோட பிடிச்ச பாட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சீனி ஸ்டுடியோ சைனிங் ஆஃப்.